இன்னைக்கு என்ன போட்டி நடத்த போறாங்கன்னு தெரியல, ஆனா என்ன போட்டி நடத்தினாலும் நீயும் நானும் அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ வாங்கிரணும். அது மூலமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம். ஓகே? ஆ சரிங்க அம்மா. சாரி. சாரின்னு சொல்றேன். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. இதுதான் நீ எப்பவும் சொல்ற. ஓம் பேச்சை கேட்டு சாரியை குப்பை தொட்டியில போட்டு போட்டு குப்பை தொட்டி தான் நிறைஞ்சு கிடக்கு. நீ இந்த சாரியை தயவு செஞ்சு கேட்டுதான் ஆகணும். புரியுதா? ஓ, இப்படி எல்லாம் நார்மலா பேசினா நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன்கிட்ட சிரிச்சு பேசுவேன்னு நினைக்கிறியா? நடந்த தேதியோ நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இங்க பாரு, சத்தியமா சொல்ற. சரியா, நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணல. விளையாட்டுக்கு பண்ண அது தப்பாயிருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறியா? இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல இல்லையா மேல? நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் இந்த போட்டியில இருந்து விலகி போயிடுறேன். சரியா, நீயும் போயிரு. என்னன்னு கேக்குற? உக்காரு. எதுக்கு உக்காருன்னு சொல்றல? உக்காரு. எதுக்கு உக்கார சொன்ன? இப்போ இத பாரு, இந்த போட்டியில நீயும் நானும் ஒண்ணு விருப்பப்பட்டு கலந்துக்கல. மலருக்காகவும் மாமாவுக்காகவும் தான் கலந்துக்கிட்டோம். எப்போ நம்ம கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ நம்ம அதை கடைசி வரைக்கும் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால போட்டியெல்லாம் விட்டு ஒன்று விலகணும்னு அவசியம்லாம் இல்லை. ஆனால் நீ என்னை சந்தேகப்படுறிய? சரி, சந்தேகப்படுற பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டலாம். போட்டியில் என்னால் கலந்துக்க முடியாது. சரியா? ஐயோ, உட்காரு உட்காருன்னு சொல்கிறான்ல. இப்ப எதுக்கு முந்திரி கட்ட மாதிரி எஞ்சி எஞ்சி போயிட்டு இருக்க? நான் தான் கலந்துக்கலாம் சொல்றேன்ல. ஆனா நீ என்ன சந்தேகப்படுறியம்மா? அப்புறம் எப்படி என்னால கலந்துக்க முடியும்? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல, போதுமா? நீ வேணும்னே பண்ணல, ஏதோ விளையாட்டுக்கு பண்ண, அது தப்பாயிடுச்சு அதானே? சரி, நான் நம்புறேன். இல்லையே, உன் பேச்சு என்ன நம்புற மாதிரி தெரியலையே. ஏதோ நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்ன்றதுக்காக பேசுற மாதிரி இருக்க. நான் தான் சொல்றேன்ல, நானும் சந்தேகம்லாம் படல. இந்த பேச்சு இதோட விடுறியா? அப்படிலாம் உன்னை விட முடியாது. நீ என்ன சந்தேகப்படுற? பதில் சொல்லு. ஐயோ இல்ல, நிஜமா? சத்தியமா? போதுமா? சரி, நீ அதை சிரிச்ச மாதிரியே சொல்லு. சந்தேகம் இல்லைல்ல, சிரிச்ச மாதிரியே சொல்லு. அப்பதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். முகத்துல சிரிப்பு வந்தா தானே மனசுல கோவம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டா ஏத்துக்க முடியல. முகத்தை சிரிச்சாப்புல வச்சுக்க சொல்லு. ஏண்டா என்ன சாவடிக்கிற? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னா நீ முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு என் மேல எந்த கோவமும் இல்லை வருத்தம் இல்லை நீ சொல்லு. எனக்கு மேல கோவமும் இல்லை வருத்தமும் இல்லை. கோவம் இல்லை வருத்தம் இல்லைல்ல, ஓகே. ஆனா முகத்துல சிரிப்பே இல்லையே. படுத்துறானே. ஐயோ ஆண்டவா, என்னையே இந்த கழிசடை கூட எல்லாம் கூட்டு சேர வைக்கிற. என்னடி? எனக்கு மேல கோவமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை, போதுமா? இல்லையே, இந்த சிரிப்பு நடிப்பு மாதிரி இருக்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இயல்பா சிரிச்சுட்டு சொல்லி இல்ல இந்த போட்டியை வேணும்னு விலகி போயிட்டே இருப்பேன். சரியா? யோ, கோஆர்டினேட்டர் யாரு அங்க? ஐயோ, நிறுத்து, போதும், கொஞ்சம் கத்தாம இருக்கியா? அப்ப சிரிச்சுட்டே சொல்லு. எனக்கு மேல எந்த கோபமும் இல்ல எந்த வருத்தமும் இல்ல, போதுமா? எப்பவும் சிரிச்சுட்டே இரு. சரியா?
இப்பதான் எனக்கு நேற்று பண்ண குற்றம்னு வரைச்சு போய் மனசுல ஒரு நிம்மதி வருது. உடம்பு எப்படி இருக்கு? போ நல்லா கேக்குற டீடைல். ராத்திரி முழுக்க வாந்தி எடுத்துட்டு இருந்தேன், ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்காம குரட்டை விட்டு தூங்கிட்டு இப்ப வந்து கேக்குற. நானா வாங்கி கொடுக்கல? நான் வாங்கி கொடுத்தேன்ல, நீ தானே வேண்டான்னு. நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன், தப்பு பண்ணது நீ தானே. அப்போ நீ தானே என்ன கன்வின்ஸ் பண்ணி மருந்தெல்லாம் சாப்பிட வைக்கணும். கடைசியா எப்படி சரியாச்சு? வேற வழி? நீ வாங்கிட்டு வந்த மாத்திரை டேபிள் மேல இருந்துச்சு, அதை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடா ஒரு வழியா சரியாச்சு. நினைச்சேன் அதான் ஒரு மாத்திரை கம்மியா இருந்துச்சா. காலையில எந்திரிச்சோன நீ மாத்திரை சாப்பிட்டேங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா? ஆமா. கேடிடா நீ. நான் கேடி வில்லனா நீ கில்லாடி ரங்காடி. இது சிறந்த தம்பதிக்கான மாபெரும் போட்டி. ஓகே, நல்லது போட்டி என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, நல்லது போட்டி என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடந்த மூணு போட்டிகள்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பாத்துடலாம். சோ முதல் இடத்துல இருக்கிறது கார்த்திக் அண்ட் ரீனா. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரமேஷ் அண்ட் சித்ரா. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது வெற்றி அண்ட் மலர். ஓகே, நாலாவது இடத்துல இருக்கிறது புகழ் அண்ட் அகிலா. அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஆண்டனி அண்ட் நான்சி. ஆறாவது பிளேஸ்ல இருக்கிறது முரளி அண்ட் சங்கீதா. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஹைரார்கி லெவல். அண்ட் இன்னைக்கு என்ன ஒரு வித்தியாசமான போட்டியா இருக்கும்னு நீங்க எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு என்ன வித்தியாசமான போட்டியா இருக்கும்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? சோ உங்க எதிர்பார்ப்ப எகிர வைக்கக்கூடிய அந்த ரவுண்டோட நேம் ரெட்ரோ சாங் ரீக்ரியேஷன்ஸ் ரவுண்ட். ரெட்ரோ ரீக்ரியேஷனா? அப்படினா என்ன மேடம்? இது ஒரு சூப்பரான கேள்வி. இது ஒண்ணுல சார், இது என்னன்னு பாத்தீங்கன்னா பவுல்ல இருந்து ஒரு சீட் எடுக்கணும், அந்த சீட்ல ஒரு பழைய சாங் இருக்கும், அந்த சாங்க்கு ஏத்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் நாங்களே கொடுத்துருவோம், அந்த பாட்டுக்கு நீங்க மறுபடியும் விஷுவலா ஆடி பாடி அதை ஷூட் பண்ணி கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்க டீம் அதை உங்களுக்காக எடிட் பண்ணி சாங்க பிளே பண்ணி காட்டுவாங்க. அந்த சாங்ல எந்த பேர் பெஸ்டா கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு பக்காவா ரீக்ரியேட் பண்ணி பரிசு தட்ட போறாங்கன்றத பார்க்கலாமா? உங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஆடுறது பாடுறது ஆக்ட் பண்றது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வெளிப்படுத்துறதுக்கான ரவுண்ட் தான் இது. சோ எல்லாரும் தயாரா? வேற வழி இல்ல மலர் இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும்னா இத நம்ம பண்ணி வருமா? என்ன வருமா? டான்ஸ் வருமான்னு கேட்டேன். எனக்கு வரது இருக்கட்டும், உனக்கு வருமா? ஹலோ, தமிழ்நாட்டில் என் டான்ஸை பார்க்காத ஆளே கிடையாது, சரியா? நாங்கள்லாம் ஸ்டேட் லெவல் டான்ஸர். நீ ஸ்டேட் லெவல்னா நான் ஆல் இண்டியா லெவல் டான்ஸர். ஸ்கூல் காலேஜ்லலாம் ஆடி எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா? வைக்கிறதுக்கு இடம் தான் இல்லை வீட்டில். என்ன அப்படி பார்க்குற? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தாலாம் தெரியாது, டான்ஸ் ஆடினா தான் தெரியும். ஓஹோ. So, are you guys ready? Ready. Okay, great. So, ஒவ்வொரு கப்பலும் வந்து பவுல்ல இருந்து சீட் எடுங்க.
யார் யாருக்கு என்னென்ன சாங் வருதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கப்பிள் முரளி அண்ட் சங்கீதா, ப்ளீஸ் வாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாட்டு சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை சாங். ஓகே, தேங்க்யூ, நீங்க போய் உட்காரலாம். ஒரு பேச்சு கேட்டுற சரியா? உங்களுக்கான பாடு மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இருந்து பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் சாங். உலக நாயகன் மாதிரியும் நீங்க என்றென்றும் தேவதை குஷ்பு மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ, நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ. சோ அண்ட் தி லாஸ்ட் கியூட் கப்பிள் வெற்றி அண்ட் மலர், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நீங்க எடுங்க. ஏங்க, ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? இருக்கிறதுலே ரொம்ப ஆப்டான சாங் உங்களுக்கு தான் வந்திருக்கு. என்ன சாங்? அன்பே வா திரைப்படத்துல இருந்து நான் பாட்டதிலே அவள் ஒருத்தியை தான் அந்த சாங் வந்திருக்கு. சூப்பர். சோ வெற்றி, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும், மலர், நீங்க கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி மாதிரியும் எனக்கு பண்ண போறீங்க. எனக்கு அவங்கள மாதிரி எப்படிங்க? பாத்துக்கலாம் மலர். ஓகே, தேங்க்யூ சார், நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ. ஓகே கப்பிள்ஸ், நீங்க எல்லாரும் ஷூட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க டீம் கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். அண்ட் இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? ஓகே.